வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் எசக்கி. ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இந்தியன் பாலிட்டிலிருந்து ஒரு முக்கியமான டாபிக், இந்தியாவில் முக்கியமான சட்டங்கள். ஸோ இந்த டாபிக்லேருந்து எப்போவுமே ஒன்று ரெண்டு வினாக்கள் வரும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ரிவிஷன் கிளாஸில் நான் அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இன் இந்தியா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவில் முதல் முதலாக ஸோ ஒழுங்குமுறை சட்டம், சுதந்திரத்துக்கு முன்னால இந்தியாவில் இயற்றப்பட சட்டங்கள் நம்ம பார்க்க போறோம். சட்டங்கள் மொத்தம் ரெண்டு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்னு சுதந்திரத்துக்கு முன் இயற்றப்பட சட்டங்கள், இல்ல சுதந்திரத்துக்கு பின் இயற்றப்பட சட்டங்கள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவில் இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள். இதுல ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன சட்டம்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஸோ இதுதான் இந்தியாவில் முதல் முதலாக சுதந்திரத்துக்கு முன்னால் இயற்றப்பட்ட முதல் சட்டம். எப்படி கேள்வி கேட்பாங்க, ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1873. ஸோ இந்த சட்டம் தான் இந்தியாவின் இந்திய அரசியலமைப்பின் முதல் படி என்று அழைக்கப்படும் சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டம் இது இயற்றப்பட்டது 1773. ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டாவது பிட் இந்தியா ஆக்ட். ஸோ பிட் இந்திய சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும். இந்த பிட் இந்திய சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1884. இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைய கொண்டு வரப்பட்ட சட்டம் பிட் இந்திய சட்டம் 1784. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சேட்டர் ஆக்ட். ஓகேவா, அதாவது சாசன சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு 4 சாசன சட்டங்கள் இயற்றப்பட்டது. 4 சாசன சட்டங்கள். ஸோ முதல் சாசன சட்டம் 1793, ரெண்டாவது 1813, மூணாவது 1833, நாலாவது 1853. சரிங்களா, இதுல முதல் பட்டே சட்டம் அல்லது முதல் சாசன சட்டம் அப்படின்னு கேள்வி கேட்டா 1893. சரிங்களா, இல்ல கடைசி பட்டே சட்டம் அல்லது கடைசி சாசன சட்டம் அப்படின்னு கேள்வி கேட்டானா 1853. இந்த பட்டே சட்டம் அல்லது சாசன சட்டம் எதுக்காக கொண்டுவரப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைவதற்காக பிட்டிந்திய சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒழுங்குமுறை குறைபாடுகள் கிடையாக பிட்டை சட்டம் கொண்டு வந்தாங்க 1784. ஆனால் இந்த பட்டை சட்டம் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரம் இங்கிலாந்து மகாநாட்டில் இருந்து ஸோ இங்கிலாந்து பார்லமெண்ட்டுக்கு மாற்றப்படுது. ஸோ அப்போ இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு மாற்றப்பட்டதுனால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வியாபாரம் பண்ணால் அவங்க ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களுடைய வணிக உரிமையை நீட்டிக்கணும். ஸோ அப்படி அவருடைய வணிக உரிமையை நீட்டிப்பதற்காக கொண்டுவரப்பட்டதான் இந்த பட்டய சட்டம் அல்லது சாசன சட்டம் அப்படின்னு சொல்லும். ஸோ இது வந்து முதல் பட்டய சட்டம் 1793, ரெண்டாவது பட்டய சட்டம் 1813, மூணாவது பட்டய சட்டம் 1833, நாலாவது 1853. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த சட்டம் வங்காள சதி ஒழுங்குமுறை சட்டம். ஸோ வங்காள சதி ஒழுங்குமுறை சட்டம் 1829. ஸோ இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்பொழுது இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த சதியின ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது 1829. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்து விதவைகள் மறுமண சட்டம். சரிங்களா, ஸோ ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட். ஸோ இது எந்த வருஷம் அப்படின்னா 1956. ஸோ இந்து விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956 எழுதப்படுது. நெக்ஸ்ட் அடுத்த நம்ம பார்க்க போகிற சட்டம் இந்திய அரச சட்டம் 1958. ஸோ இந்த இந்திய அரச சட்டம் 1958 என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட்டு இந்தியாவில் நேரடியாக இங்கிலாந்து ஆட்சி கொண்டு வரப்படுகிறது இந்த 1958 இந்திய அரசின் மூலமாக. சரிங்களா, சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்தியாவில் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஃபர்ஸ்ட் எப்படின்னா 1961, இரண்டாவது இந்திய கவுன்சில் சட்டம் 1992, அதுக்கப்புறம் 1909. ஸோ 1961 இந்திய கவுன்சில் சட்டம், 1992 இந்திய கவுன்சில் சட்டம், 1909 இந்திய கவுன்சில் சட்டம். இந்த 1909 இந்திய கவுன்சில் சட்டம் இப்படியும் அழைக்கப்படுது. எப்படி அழைக்கப்படுதுன்னா மிண்டோ மார்லி ஆக்ட். ஓகே, ஸோ மிண்டோ மார்லி சட்டம் அப்படின்னாலும் அதே போல பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் சட்டம் 1909 ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா, அப்போ இந்தியன் கவுன்சில் சட்டம் 1909 மென்டோ மார்லி ஆக்ட்னாலும் ரெண்டுமே என்னதான் நமக்கு ஒண்ணுதான். ஓகேவா, சரி. அடுத்த சட்டம் பார்க்கலாம். அடுத்த சட்டம் இந்திய அற சட்டம் 1919. ஸோ இந்த இந்திய அற சட்டம் 1919 அதே மாதிரி அது மட்டும் இல்லாம மாண்டேகு ஜெய்ஸ்வோர்ட் ஆக்ட். எதுங்க, மாண்டேகு
ஜேம்ஸ் போர்ட் ஆக்ட். ஸோ மாண்டேகி ஜேம்ஸ் போர்ட் ஆக்ட்னாலும் இந்திய அறச்சட்டம் 1919 ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போடுது ரௌல சட்டம். ஸோ ரௌல சட்டம் 1919. ஸோ ரௌல சட்டம் இது எதுக்காக இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் புரட்சி பண்றாங்களோ அவங்க விசாரணை இன்றி கைது பண்றதுக்காக இயற்றப்படுறதுன்னா ரௌல சட்டம் இயற்றப்படுறது 1919. அதுக்கப்புறம் 1935 இந்திய அறச்சட்டம் இந்தியாவிற்காக இங்கிலாந்து பார்லமெண்டத்துல இயற்றப்பட்ட கடைசி மிகப்பெரிய சட்டம் இந்திய அறச்சட்டம் 1935. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தொழில் தகராறு சட்டம். இந்த தொழில் தகராறு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. ஸோ அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர சட்டம் 1947. ஸோ இப்ப நம்ம பார்த்த இந்த சட்டங்கள் எல்லாமே இந்தியாவில சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவில் இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள். நம்ம பார்த்த எல்லா சட்டங்களுமே சுதந்திரத்துக்கு முன்னால இந்தியாவில் இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போறது சுதந்திரத்துக்கு பின். சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவில் இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள் இதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம முதலாவது நம்ம பார்க்க போறது குடியுரிமை சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம். இது இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஸோ இந்த குடியுரிமை சட்டம் இதுவரை அதாவது 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 முறை இந்திய குடியுரிமை சட்டம் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இது இந்திய குடியுரிமை சட்டத்தின் மூலமாக ஒருத்தர் இந்தியாவில் ஒரு 5 முறைகள்ல நினைச்சலாம், 5 முறைகள்ல குடியுரிமை பெறலாம், ஒரு 3 முறைகள்ல குடியுரிமை இழக்கலாம். இதை பத்தி குடியுரிமை சட்டம் 1955 சொல்லுவோம். அதுக்கு அடுத்த சட்டம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஸோ இதன் மூலமா இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் இன பிரதேசங்கள் பிரிக்கப்படுது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். அதுக்கு அடுத்த சட்டம் பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம். இது ஏற்றப்பட்ட ஆண்டு 1958. இதன் மூலம் பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் வடகிழக்கு பகுதிகள் மறுசீரமைப்பு சட்டம். இந்த வடகிழக்கு பகுதிகள் மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1971. அதுக்கு அடுத்து பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம். இது இயற்றப்பட்ட ஆண்டு 1989 கேட்பாங்க. அதுக்கடுத்து வரதட்சை தடை சட்டம். இது டிஎன்பிஎஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி, வரதட்சை தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1961 வரதட்சை தடை சட்டம். ஸோ அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்ப சட்டம். இது தகவல் தொழில்நுட்ப சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2000. ஸோ 2000 இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அதுக்கடுத்து உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம். இந்த உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2002. ஸோ உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2002. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஸோ பணியிடத்துல பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் தடை சட்டம். ஸோ இது இயற்றப்பட்ட ஆண்டு 2013. பணியிடத்துல பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் 2013. அதுக்கடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. அதுக்கடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அதுக்கடுத்து தேசிய நீதிபதிகள் நியமன ஆணை சட்டம் 2014. தேசிய நீதிபதிகள் நியமன ஆணை சட்டம் 2014. அதுக்கடுத்து சிறார் நீதி அதாவது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015. அதுக்கடுத்து தப்பி ஓடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் 2018. தப்பி ஓடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் 2018. ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த முக்கியமான சட்டங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2019. ஸோ இதன் மூலமா என்ன பண்ணாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில அந்தஸ்தை இழந்து இன்னைக்கு யூனியன் பிரதேசம் மாறிடுச்சு. ஸோ அடுத்து முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. சரிங்களா, முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. அதுக்கடுத்து திருநங்கை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. நுகர்வோர் குறித்த குறியீடு 2019. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. ஸோ இதெல்லாம் தான் சுதந்திரத்துக்கு முன்னால இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள், சுதந்திரத்துக்கு பிறகு இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த சட்டங்கள் எல்லாம் டீட்டெயிலாக படிச்சு வச்சுங்க. இந்த வீடியோ இருந்து கட்டாயமா ஒரு மதிப்பெண்கள் வரும். தொடர்ந்து இது போக போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து தகவலும் பெற நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
ஸோ உங்களுக்கு பேரான கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.